தற்போது இருக்கும் அரசியல் சூழலில் மக்களுக்கு ஆதரவா பல்வேறு இடங்களில் குரல் கொடுக்கிறவர் தான் கரு பழனியப்பன். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிங்க. March 6, 1972 தான் இவர் பிறந்திருக்காரு. தற்போது வளசரவாக்கம்ல தான் இவர் தங்கியிருக்காரு. இவரோட அப்பா யாருன்னா சின்ன கருப்பையா, அம்மா பேரு நாகம்மை. மூன்று குழந்தைகளில் மூத்தவர் தான் கரு பழனியப்பன். குழந்தை பருவத்திலிருந்தே இவருக்கு புத்தகங்கள் மேலே அதீத ஆர்வம் கொண்டிருக்காரு. அவரோட அப்பாவும் ஒரு தீவிர வாசகர். கண்ணதாசன், ஜெயகாந்தன், அசோகமித்திரன் போன்ற பாரம்பரிய எழுத்தாளர்களோட படைப்பை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அப்பாவை போலவே கரு பழனியப்பனும் தன்னோட குழந்தை பருவத்தில் தன்னோட அப்பாவிடமிருந்து வாசிக்கும் பழக்கத்தை பெற்றிருக்காரு. புத்தகங்களை வாசிக்கிறதிலிருந்து அவரோட விருப்பம் பிற மொழிகளை கற்பதும் நடிப்பதும் உரையாடல் போன்றவற்றில் திறமைகளை வளர்த்தது. மதுரையில் உள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற பள்ளிக்கூடத்தில் தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை ஆங்கில பட்டமும் பெற்றிருக்காரு. மதுரை தியாகராஜா கல்லூரி முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. தமிழ் இலக்கிய மீதான தீவிரமான நாட்டம் அவரை விகடன் குழும இதழில் மாணவர் பயிற்சியில் இடம்பெற செஞ்சது. அவரோட தொடர்ச்சியான வாசிப்பும் நகைச்சுவை உணர்வும் திரைப்பட ஆர்வமும் திரைப்படத்துறைக்கே ஒரு இணைப்பை உருவாக்கியதுன்னு சொல்லலாம். 1994 திரைப்படத்துறையில் பங்காற்றி வர்றாரு. பார்த்திபனுடன் புள்ளகுட்டிக்காரன், ஹவுஸ்ஃபுல் என்ற படங்களில் பணியாற்றியிருக்காரு. துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, பூவெல்லாம் உன்வாசம் இந்த படத்தோட டைரக்டர் எழில் கூட உதவி இயக்குனராக இவர் பணியாற்றியிருக்காரு. பழனியப்பன் பியா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டாரு. இவங்களுக்கு இனியா என்ற மகளும் தயா என்ற மகனும் இருக்காங்க. கரு பழனியப்பன் அவர் இயல்பாக கதை சொல்லக்கூடிய திறமை உடையவர். அவரோட அறிமுகம் திரைப்படமான பார்த்திபன் கனவு 2003 வெளியானது. இந்த படத்தில் ஸ்ரீகாந்தும் சினேகாவும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் விமர்சகர்களிடையே ரொம்பவே பாராட்ட பெற்றதுன்னு சொல்லலாம். விசால் நடித்த ரெண்டாவது படமான சிவப்பதிகாரம் நன்றாகவே ஓடியது. அவரோட பிரிவோம் சந்திப்போம் படம் குடும்ப பார்வையாளர்கள் மத்தியில் முக்கிய கவனத்தையும் பெற்றதுன்னு சொல்லலாம். அவரது அடுத்த படமான மந்திரக புன்னகையில் இவர் கதாநாயகனாகவே அறிமுகமானார். சதுரங்கம் என்ற திரைப்படம் எடுத்தார். 2006 இந்த படம் எடுத்து முடித்தாலும் நீண்ட காலமாக வெளியிடப்படாமல் 2011 தான் இதை வெளியிட்டாங்க. உதவி இயக்குனராக புள்ளகுட்டிக்காரன், துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, பூவெல்லாம் உன்வாசம் இந்த படங்களில் அவர் பணியாற்றியிருக்காரு. சிறந்த இயக்குனர் விருது தமிழ்நாடு மாநில அரசு விருதை பார்த்திபன் கனவு படத்துக்காக 2003 இவர் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். சிறந்த கதையாசிரியர் விருது தமிழ் மாநில அரசு விருதும் சதுரங்கம் படத்துக்காண்டி 2011 பெற்றிருக்காரு. தற்போது இவர் டிவி விவாதங்களில் பங்கேற்று வர்றாரு. அந்த விவாதங்கள் இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.